இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு தேவன் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, போராட்டங்களை மேற்கொள்ளுங்கள். வசனத்தை வாசிக்கலாம், எசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீடல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். இந்த போராட்டம் அப்படிங்கிறது, இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் இந்த போராட்டங்களை மேற்கொள்ள முடியாம கஷ்டப்படுறாங்க. வேலை ஸ்தலத்துல போராட்டம், ஸ்கூல்கள்ல காலேஜுகள்ல அநேக மாணவர்களுக்கு போராட்டம், பல குடும்பங்கள்ல குடும்பங்களுக்குள்ளேயே போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள போராட்டம், மற்ற உறவுகளுக்குள்ள போராட்டம், தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்குமே அநேக குடும்பங்கள்ல போராட்டம். சரி, இந்த போராட்டங்களை எப்படி மேற்கொள்வது? தேவஜனமே, மனிதனுடைய ஆவிகளை தேவன் உங்களுக்கு கீழ்ப்படுத்தாவிட்டால் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாது. இந்த உலகத்தில் நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் யுத்தத்தில் ஜபத்தோட மட்டும்தான் ஜெயம் எடுக்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் தாவீதுக்கு பிறகு யார் இஸ்ரவேலுக்கு மேலே ராஜாவாக மாறுறதுன்னு சொல்லி அவரோட பிள்ளைகளுக்குள்ள அநேகம் போட்டி இருந்துச்சு. தாவீதோ சாலமோனை ராஜாவாக மாற்றணும்னு சொல்லி விருப்பமாக இருந்தார். ஆனால் அவருடைய மூத்த மகன் அப்சலோமோ அந்த தேசத்தில் ராஜ்யத்தை பாதியாக பிரித்து தகப்பனுக்கு விரோதமாக அநேகமான கலகங்களில் போராட்டங்களில் யுத்தங்களை மேற்கொண்டார். அப்சலோம்னால தாவீதுக்கு மிகுந்த போராட்டம். ரெண்டாவதாக அவருடைய அடுத்த மகன் அதோனியா, இவர் ராஜாவாக வரணும்னு சொல்லி தீர்மானித்தார். ஆனால் அதற்கு பிறகோ தாவீது அவருடைய மகன் சாலமோனை அந்த தேசத்துக்கு ராஜாவா மாத்தினார். சாலமோன் அந்த தேசத்துக்கு ராஜாவா வரும்பொழுது மிகுந்த போராட்டங்கள் இருந்துச்சு. ஒரு பக்கம் தாவீதோட எதிர்த்த சத்துருக்கள், பெலிஸ்தர்கள், அம்மோனியர்கள், அமலேக்கியர், மோவாபியர், இப்படி அநேகம் ஜாதிகள் தாவீதுக்கு விரோதமாக இருந்தாங்க. தாவீதோட நாட்கள் எல்லாமே போராட்டங்களாகவே இருந்துச்சு. சாலமோன் அந்த அரியணை ஏறும் பொழுது மிகவும் இளம் வயது. அப்போ ஒரு தடவை சத்துருக்கள்னால போராட்டம், சகோதரர்களும் போராட்டம், சிறிய வயதில் இவ்வளோ பெரிய இஸ்ரவேல் தேசத்தை எப்படி நியாயம் விசாரிக்க முடியும்? அவர் மிகவும் பயந்து ஆண்டவர்கிட்ட ஊக்கமாக ஜெபித்தார். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தேசம், எனக்கு எந்த முன் அனுபவமும் இல்லை, சத்துருக்களை எப்படி மேற்கொள்ளணும்னு எனக்கு தெரியாது, ராஜதந்திரங்கள் தெரியாது, சபையை எப்படி நிர்வகிக்கணும், அரண்மனையை எப்படி நிர்வகிக்கணும், மந்திரிகள்கிட்ட எப்படி பேசணும், நன்மை தீமை அறியத்தக்க ஞானம் எனக்கு இல்லை. ஆண்டவரே, நான் மிகவும் சிறுப்பிள்ளையாக இருக்கேனே, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவன்கிட்ட ஞானத்தை கேட்டார். அப்படி கேட்கும் பொழுது தேவன் அந்த உலகத்தில் எல்லா மனுஷீக ஆவிகளையும் அடக்கக்கூடிய தெய்வீக ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமோனுடைய ஞானம் அவருக்கு, பரிசுத்த வேதம் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மண்ணலத்தனையான மனோ விருத்தியையும் கொடுத்தார். நீங்கள் வாசிக்க முடியும் தேவஜனமே. அதற்கு பிறகு சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலிருந்தும் ராஜாக்கள், ராஜஸ்திரீகள், பிரபுக்கள், குடிமக்கள், வியாபாரிகள்னு சொல்லி அவருடைய ஞானத்தை கேட்பதற்காகவே திரளான ஜனங்கள், கடற்கரை மண்ணலத்தனையான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவருடைய ஞானம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எதனால் ஆனது? அவருடைய போராட்டங்கள் எப்படி மாறுச்சு? தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தருடைய பாதத்தில் காத்துருங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானம் தேவை, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்கு ஞானம் தேவை, ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஞானம் தேவை, கல்வி படிக்கிறதுல எனக்கு ஞானம் தேவை. ஆண்டோட சமூகத்தில் காத்துருங்க. தேவன் உலக ஞானத்தை மாத்திரமல்ல அவருடைய ஞானத்தவே உங்களுக்கு கொடுத்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்றது மாத்திரமல்ல, போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபையும் தேவன் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, மனித ஆவிகளை உங்கள் கால்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்துவார். அப்போ உங்களுக்கு விரோதமாக எதிர்க்கிற கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, இச்சையின் ஆவிகளை நிச்சயமாகவே நீங்கள் மேற்கொள்வீர்கள். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே, போராட்டங்களை தகப்பனை மேற்கொள்ளுங்கள். எப்படி? நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சாலமோன் உங்ககிட்ட ஞானத்தை கேட்டார்,
அந்த ஞானத்தை தேவன் நீங்கள் அவருக்கு சலமோனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தேசம் மாத்திரம் இல்லை அந்நிய தேசங்களும் சலமோனுடைய ஞானத்தை பார்த்து உயர்ந்தாங்கப்பா. அதே போல் இன்னைக்கு ஞானம் இல்லாததுனால எங்களால் போராட்டங்களை மேற்கொள்ள முடியலை. ஜபம் இல்லாததுனால மனுஷிக ஆவிகளை தீய ஆவிகளை அடக்க முடியலை. தகப்பனே, நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஜபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த போராட்டத்தை மேற்கொள்ள எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்களோ, தகப்பன் தாமே உங்கள் ஞானத்தை கொடுங்க. சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கலும் உங்கள் ஞானம் மேலானதப்பா. உங்கள் ஞானத்தை கொடுத்து இந்த போராட்டங்களை தேவனப்பா மாற்றி கொடுங்க. இவர்களுக்கு விரோதமாக எத்தனிக்கிற மனுஷிக ஆவிகளை இவர்களுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, கர்த்தரை நோக்கி பாருங்க, ஜெபிங்க. பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிங்க. நிச்சயமாகவே போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பார். ஆமென்.